வெல்கம் டு என் அட்டில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரா நல்ல ஃப்ளஃபியா நல்ல ஃப்ளேவரா நல்ல நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட ஒரு சூப்பரான பிளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ இயரும் வந்தாச்சு. அப்ப என்னட்டில இருந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி வேணும்ல, அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிளம் கேக் செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆரஞ்சு ஜூஸ்ல ஊற வைக்க போறோங்க. சோ அதை வந்து நம்ம ஒரு 6 hours ஊற வைக்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 50 grams திராட்சை எடுத்திருக்கேன். இது வந்து அந்த எல்லோ திராட்சை, 50 grams கருப்பு திராட்சை, 50 grams டூட்டி ஃப்ரூட்டி, 1/2 cup செர்ரி. சோ இது வந்து நான் வந்து நல்லா கட் பண்ணிட்டேன், ஃபைனா சாப் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு. சோ இத ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 cup டேட்ஸ். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. சோ இந்த ட்ரை ஃப்ரூட் தான் ஆட் பண்ணணும்னு இல்ல, நீங்க வேணும்னா இது கூடவே அத்திப்பழம், ட்ரைட் அத்திப்பழம், ஆப்ரிகாட், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், கேன்பெரிஸ் இது இருந்ததுனாலும், பெரிஸ் இருந்ததுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளூபெரிஸ், கேன்பெரிஸ் எல்லாமே. சோ நான் வந்து இன்னைக்கு இது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் இல்லாத கிரேப் ஜூஸ்ல நம்ம ஊற வைக்க போறோம். இது வந்து மினிமம் ஒரு 1 hour ஆகுது ஊறணும், மேக்ஸிமம் நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இதை 6 hours ஊற வைக்க போறேன். சோ அதுக்காக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். சோ 1/2 cup அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறினாதான் கேக்ல அது நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ இப்போ இதை நல்லா ஊற வச்சுட்டு இதுவே நல்லா இனிப்பா இருக்கும். இதை பொறுத்து நம்ம சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது அப்படியே ஊறட்டும் ஒரு 6 hoursக்கு. உங்களால 6 hours ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 cup மைதா எடுத்திருக்கேன். சோ இது வந்து நம்ம இது கூடவே இந்த சோடா பவுடர், சோடா உப்பு அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா நட்ஸுமே, இப்போ வந்து நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 nuts எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேற எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஈச் 25 grams நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைதா கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சோ 1 tablespoon மைதா இந்த நட்ஸ் கூட போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, சோ இது நல்லா நம்ம மைதால மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக்ல ஒரே இடத்துல செட்டில் ஆகாம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை மைதா கூட மிக்ஸ் பண்றோம். சோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமா வச்சுட்டு அடுத்து எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸையும் நம்ம மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இதை ஜஸ்ட் எல்லா நட்ஸ்லயும் அந்த மைதா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும். நான் இன்னைக்கு கேக் செய்யறதுக்கு 1/2 cup மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/4 spoon அளவுக்கு சால்ட், குக்கிங் சால்ட், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சால்ட்டை போட்டுக்கலாம். 1/4 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 teaspoon பேக்கிங் பவுடர். இது கூடவே நான் இன்னைக்கு வந்து ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ண போறேன். இதுல என்னன்னா 1 கிராம்பு, 2 inch பட்டை, அப்புறமா 4 ஏலக்காய், அப்புறம் 1/4 வாசி நட்மேக், ஜாதிக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா அது. இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமா 1 teaspoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா நைஸா அடைச்சு வச்சிருக்கேன் மிக்சியில. அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்பைஸ் பவுடர் தான் நம்மளுக்கு பிளம் கேக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கறது. சோ இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கரும்பு சர்க்கரை தான் போட போறேன். அதாவது ப்ரௌன் கலர்ல இருக்குள்ள ஜாங்கிரின்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் தான் ஆட் பண்ண போறேன். 1/2 cup அளவுக்கு இந்த சுகர் எடுத்துட்டேன். சோ இது கூடவே 1/4 cup அளவுக்கு லூக் வார்மா இருக்கிற மில்க். சோ உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். லூக் வார்ம் அப்படின்னா கை வச்சா பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கிற அளவுக்கு பால். சோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து நார்மலா வந்து வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, சோ இதே 1/2 cup அளவு சர்க்கரை எடுத்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம
வெறும் பாத்திரத்துல அப்படியே நம்ம அடுப்புல வெச்சிரணும். அது வைக்கறப்போ அது நல்லா உருகிட்டு பிரவுன் கலர்ல ஆயிட்டு கெட்டி ஆகும். அந்த டைம் நம்ம வந்து ஒரு இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊட்டு அது அடுப்பு நிறுத்திரணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம். சோ அப்ப அது பாத்தீங்கன்னா sugar syrup மாதிரி நல்லா கெட்டியா இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி எதுக்கு பண்றோம் அப்படினா அது கலர்க்காக தான். சோ ப்ளம் கேக் வந்து நல்ல ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா அதுக்காக. அதுவே நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் யூஸ் பண்றப்போ நார்மலாவே அது கேரமலைஸ் டேஸ்ட்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம அத sugar-ஐ கேரமலைஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லூப் வார்மா இருக்கிற milk அல்லது தண்ணி கூட இத நம்ம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். சோ இது நல்ல கரையற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சோ இது mix பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம முட்டை ஆட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 முட்டை ஆட் பண்ண போறோம். சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம உடைச்சு இதோடே ஊத்திட்டு நம்ம இத mix பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் அல்லது பீட்டர் இருந்ததுனா நீங்க எலக்ட்ரிக்கல் பீட் இருந்ததுனா கூட பண்ணிக்கலாம். இல்ல மேனுவல் பீட் இருந்ததுனாலும் இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுனாலும் நல்லா அதை mix பண்ணிக்கோங்க. அந்த பால் சக்கரை முட்டை எல்லாம் நல்லா mix ஆகணும். சோ இது நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முட்டையை நல்ல அந்த மாதிரி நொர வர அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. சோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படினா நீங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி நெய் ஆட் பண்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும் பட்டர் ஆட் பண்றத விட. அந்த ஸ்மெல் வந்து நெய்னோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும் கேக்ல. அதனால நான் எப்பமே கேக் நெய் ஆட் பண்ணுவேன். நீங்க வந்து வேணும்னா வெஜிடபிள் ஆயில் வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லனா பட்டர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம sugar ஆட் பண்றோம் இல்லையா அந்த டைம்லயே பட்டர் ஆட் பண்ணி அத நல்லா mix பண்ணிட்டு sugar-ஓட அதுக்கு அப்புறமா நம்ம egg போட்டுக்கலாம். சோ இப்போ இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ஷனலா நீங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். சோ இது வந்து நல்ல ஒரு அந்த வெனிலா டேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் கொடுக்கும் கேக்ல. அதுக்காக இது வேண்டானா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்ல பீட்டர் வச்சு நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் இந்த வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்ல mix ஆற அளவுக்கு நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம dry ingredientsலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே dry ingredientsலாம் ஒரு பவுல்ல ஆட் பண்ணி வெச்சிருக்கோம் மைதா கூட. அதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப அது நல்லாவே mix ஆயிக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சு ஆட் பண்றோம். சோ இது வந்து எதுக்காக அப்படினு சொன்னா நம்ம சோடா பவுடர் பேக்கிங் சோடா அதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அது நல்லா mix ஆகிறதுக்காக தான். சோ இந்த மாதிரி ஜல்லடையில சலிச்சு எடுத்துக்கோங்க. சோ இத நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்கறப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அதுல அந்த ஏலக்கானோட தோல் அந்த ஜாதிக்கா அந்த பட்டையில இருக்கிற அந்த அரைபடாததெல்லாம் அப்படியே நின்றோம். சோ இத அப்படியே நல்லா சலிச்சிட்டு ஃபைனா சலிச்சிட்டு இத எடுத்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம். நம்ம mix பண்றதுக்கு இனி வந்து விஸ்க் யூஸ் பண்ணவேண்டாம். சோ இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கிற ஸ்பாட்சுலா எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ற மாதிரி தான் mix பண்ணனும். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இப்படி பண்ணாம இப்படி பண்ணா நமக்கு வந்து ஏர் ரிலீஸ் ஆகும். சோ இது வந்து நல்ல அந்த ஃப்ளஃபியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல வந்து ஏர் mix ஆயிட்டு அந்த எக் அந்த ghee கூட எல்லாம் வந்துட்டு அந்த ஏர் mix ஆயிட்டு அத நல்ல ஃப்ளஃபியா எடுத்து கொடுத்துருக்கு. சோ இப்போ வந்து நம்ம இது ரொம்ப போட்டு விஸ்க்லயோ இல்ல வந்து பிளெண்டர்லயோ அடிச்சோம்னா இப்போ அது வந்து அந்த ஏர் ரிலீஸ் ஆயிட்டு அது உங்களுக்கு வந்து நல்லா கேக் வந்து கெட்டியாக்கி கொடுக்கும். சோ அதனால நம்ம இனி வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கிற ஸ்பாட்சுலா ஆட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம mix பண்ணிக்கலாம். சோ இது நல்லா இந்த மாவு வந்து நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது கெட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ஆரஞ்சு ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸ்ல வந்து சோக் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை ஆட் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும். சோ அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ஓரளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 6 hours முன்னாடியே நான் அந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சிருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ்ல. இதை வந்து நம்ம இந்த கேக் பேட்டரோட ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே நம்ம நட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, மைதா கூட மிக்ஸ் பண்ணி அந்த நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ற மாதிரியே தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு சப்போஸ் தண்ணி வேணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு, லிக்விட் இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சில வேணும் அப்படின்னா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட கேக் பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுல தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, தண்ணியோ இல்ல ஜூஸோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம ஆட் பண்ணிருக்கிறது இதுல வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து நம்ம எந்த லிக்விட் ஆட் பண்றப்பையும் உடனே கரையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இலகி கொடுத்துட்டே இருக்கும். சோ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணவே அந்த ஆரஞ்சு ஜூஸ் அதெல்லாம் கலக்குறப்போ அது நல்லா இலகி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. நீங்க அவசரப்பட்டு ஸ்டார்டிங்லயே தண்ணியோ பாலோ இல்ல ஜூஸோ ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பயுமே உங்களுக்கு டைட்டா இருந்ததுன்னா மட்டும் லைட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸோ இல்ல ஏதாவது ஒரு லிக்விட் ஆட் பண்ணீங்கன்னா போதும். சோ இப்ப நான் எதுவுமே ஆட் பண்ணல, அது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணவே அது நல்லா இலகிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தெரியும். சோ அப்படி எடுத்து ஊத்துனா அது வந்து ஊத்தணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப வாட்டரியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கெட்டியா நம்ம ஸ்பூன்ல இருந்து உழுகாத மாதிரியும் இருக்க கூடாது. சோ இப்ப இத வந்து நம்ம கேக் ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சோ கேக் பேக் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். சோ அடியில வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த ட்ரேலயே நீங்க வந்து நெய் அல்லது பட்டர் போட்டு நல்லா தடவிட்டு மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இன்னைக்கு இந்த பட்டர் ஷீட் மேல தடவிட்டு டஸ்ட் பண்ண போறேன். நான் கீழே வந்து வெறும் நெய் மட்டும் கீழையும் சைடையும் அப்ளை பண்ணிட்டு மேல பட்டர் ஷீட் வச்சிருக்கேன். சோ இப்போ நான் கொஞ்சமா நெய் வந்து போட்டு இது நல்லா வந்து நான் அப்ளை பண்ண போறேன். இந்த மாதிரி நீங்க சப்போஸ் பட்டர் ஷீட் போடலனாலும் ட்ரேல இந்த மாதிரி நல்லா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அல்லது வெண்ணெய் பட்டர் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆயில் கூட, குக்கிங் ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரே ஃபுல்லாவே கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கேக் ஒட்டாம வர்றதுக்காக. நான் இந்த மாதிரி கேக் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு நெய் ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நான் சைட்லயும் பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன், சப்போஸ் கேக் ரைஸ் ஆகி வந்தாலும் வெளியே வராம இருக்கிறதுக்காக. சோ இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். சோ லைட்டா இந்த மாதிரி நம்ம அதை மைதா போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டா போதும், அந்த மைதா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். சோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நம்ம மைதா போட்டு டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கேக் ட்ரே ரெடி ஆயாச்சு. இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ பேட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. சோ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல நம்மளுக்கு டெக்கரேஷன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு செட்டில் ஆயிக்கும், நல்லா அது ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிக்கும். அதுக்காக தான் சோ இந்த மாதிரி லைட்டா தட்டிருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அது ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இனி நம்ம கேக் மேல என்ன டெக்கரேஷன் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட கேக் பேட்டரை மோல்ட்ல சூப்பரா செட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு கேக் வந்து இட்லி பானையில தான் செய்ய போறோம். இதே மாதிரி நீங்க குக்கர்லயும் பண்ணலாம். சப்போஸ் நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி இருந்ததுன்னா அடியில சால்ட் ஒரு லேயர் போட்டுட்டு ஏதாவது பிரமனை இல்லாத கப் வச்சு அதுக்கு மேல இந்த ட்ரேயை வச்சுட்டு இதே டைமுக்கு நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அது குக்கர்ல யூஸ் பண்றப்ப அந்த கேஸ்கட் இருக்கும் இல்லையா, சோ அதுவும் விசிலும் போடக்கூடாது. சோ இன்னைக்கு வந்து நான் இட்லி பாத்திரத்துல எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். சோ காமனா நம்ம எல்லாருமே குக்கர்ல பண்ணுவோம், அவன்ல பண்ணுவோம், இட்லி பாத்திரத்துல எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். சோ அதுக்கு நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரம் எடுத்துட்டு அடியில தண்ணி விட்டுட்டு சோ அதை கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டேன். இப்ப இது நல்லா சூடா இருக்கு. சோ அந்த மாதிரி நான் வந்து புட்டு வைப்போம் இல்லையா, அந்த தட்டு வச்சிருக்கேன். சோ இடியாப்பம் புட்டு வைக்கிற தட்டை வச்சுட்டு இதுக்கு மேல நான் வந்து கேக் ட்ரே வைக்க போறேன். இப்போ அந்த இட்லி பானை வந்து நல்லா சூடாயிட்டு ரெடியா இருக்கு. நான் அதை வந்து நல்ல சிம்ல வச்சுட்டேன். சிம்ல தான் இருக்கணும், ஃபுல் சிம்ல இருக்கணும், லோ ஃபிளேம்ல இருக்கணும். சோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அந்த கேக் ட்ரேவை இதுல வச்சிடலாம். சோ சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு. சோ இது இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 40 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். சோ எப்பவுமே பிளேம் வந்து லோ பிளேம்ல தான் இருக்கணும். நீங்க குக்கர்ல வச்சாலும் அதே ப்ரொசீஜர் தான், லோ பிளேம்ல 40 மினிட்ஸ் இருக்கணும்.
சோ இது நல்லா வேகட்டும் நான் நல்லா லோ फ्लेம்ல வெச்சிட்டேன் சோ ஒரு 20 मिनिट्सக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ வேகல அப்படினா இன்னும் கொஞ்ச நேரம் மேக்ஸिमम 40 मिनिट्स டு 50 मिनिट्स ஆகும் சோ இது நல்லா வேகட்டும் சோ இப்போ கேக் வெச்சு ஒரு 40 मिनिट्स ஆயிருச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் அது நல்லா கொஞ்சம் அப்படியே வெந்து வந்திருக்கு கலர் चेंज ஆயிட்டு சோ இப்போ கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்ல ஒரு பணியார திருப்பியோ வெச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி அத குத்தி பாத்தீங்கன்னா அதுல வந்து கேக் ஒட்டாம வரணும் சோ பாத்தீங்கன்னா தெரியும் கேக் வந்து ஒட்டாம வந்திருக்கு சோ இதல வந்து எதுமே ஒட்டவே இல்ல சோ இப்போ நாம இத எடுத்துட்டு வெளிய வெச்சிரலாம் ஆறட்டும் இப்போ கேக் நல்லா ஆறிருச்சு இத வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் नल्ला सॉफ्टा, फ्लफीया, नल्ला टेस्टीया प्लम केक रेडी आया चु। इंदा वीडियो उंगलको पढ़चेन्दे दना मारकामे लाइक पनेंगे, उंगा फ्रेंड्स एंड फैमिली कुड़ा शेयर पनेंगे। नम्मा चैनल के निंगे नो सब्सक्राइब पनालिया, अपक मारकामे कीले रकरा सब्सक्राइब बटना क्लिक पनेंगे। कुड़वे इरकरा बेल आइकॉनियो क्लिक पनेंगे, अपना येन्ना अटल्ला ना पोड़ रेसिपी उंगलके उड़ने कुड़ने नोटिफिकेशन करेको। சோ இந்த சூப்பரான ப்ளம் கேக்கோட இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர ஹாப்பியா கொண்டாடுங்க என்னட்டல்ல இருந்து ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் நன்றி